மதுரை திருப்பரங்குன்றம் சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பைக்காரா பகுதியில் திடீரென 10 அடி ஆழம், 2 அடி அகலத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. இதை பார்த்த பொதுமக்கள் வாகனங்களை ஓரமாக நிறுத்தி காவல்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த சுப்பிரமணியபுரம் காவல் ஆய்வாளர் கலைவாணி மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பாலுதாய் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் உடனடியாக பள்ளத்தின் அருகே தடுப்புகளை ஏற்படுத்தி போக்குவரத்து மாற்றம் செய்தனர். மேலும் இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையினரும் மதுரை மாநகராட்சி அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து JCP இயந்திரம் கொண்டு திடீரென ஏற்பட்ட பள்ளத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் இதுகுறித்து கேட்டதற்கு வாகனம் அதிகம் செல்லும் பகுதி என்பதால் அதிர்வு தாங்காமல் மண்ணறி ஏற்பட்டு பள்ளம் விழுந்திருக்கலாம் என தெரிவித்தனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.